அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சொல்லுக்குமார் விஜயகுமார். ரீசெண்டாக என்னோட வீடியோஸில் எல்லாத்துலேயுமே என்ன போட்டுட்ருக்கேன்னா, கொடைக்கானல் ட்ரிப் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் ஆச்சு. ஆனால் நிறைய வீடியோஸ் இருக்குது, இன்னும் போஸ்ட் பண்ணாமல் இருக்கேன். ஒவ்வொரு கிளிப்பாக போஸ்ட் பண்ணிருக்கேன். ஷார்ட்ஸ் தான் நிறையா போட்டுருக்கேன். அந்த டைமில் நான் ஒரு வீடியோவும் எடுத்திருந்தேன், ஒரு லாங் வீடியோ மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ அதை போஸ்ட் பண்ணாமல் போஸ்ட் பண்ணேன். ஏன்னா இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிச்சு. நாங்கள் எங்கே இருக்கோம்னா, பூம்பாறையில் இருக்கோம், குழந்தை வேலப்பர் கோயிலில். ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு நான் வந்து அப்படியே ஹிஸ்ட்ரியை ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஆக்சுவலாக என்னென்னா, இந்த கோயிலில் முருகன் தான் இருக்கார். முருகனை வந்து ஒரு பேய் சாத்தான்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டெவில் வந்து என்ன பண்ணிச்சோம், ஒரு சின்ன பையனை வந்து தூக்கிட்டு போகிறப்ப முருகன் வந்து இடையில போய் பாதுகாத்து தூக்கிட்டு வந்தாராம். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் குழந்தை வேலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தையை வந்து பாதுகாத்ததுனால இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 15ஆம் நூற்றாண்டில் இந்த பேர் வந்துச்சான். இது போக வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இதில் இருக்கிற சிலை என்னமோ முருகன் தான். இதை வடிவமைச்சவர் யாருன்னு பார்த்தோம்னா, 1 ஆஃப் த 18 கிரேட் சித்தாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் நவபாஷணம்னு சொல்லிட்டு தேவிப்பட்டினத்தில் ஒரு இடம் இருக்கும், ஒரு கோயில் மாதிரி இருக்கும். அது ரொம்பவே கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த கிரேட் சித்தான்னு சொல்லுவாங்க. அவர் பேர் போகர், சேஜ் போகர். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சொல்ல வரலாறுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லா முருகன் சிலையும் நான் வந்து வடிவமைச்சிருக்கேன், ஆனால் இந்த முருகனோட சிலை வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அவரோட சிலையும் சரி, அவரோட பாடி பார்ட்ஸும் செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது வந்து வேறு எந்த முருகனுக்குமே இல்லாத சிறப்பான விஷயம்னு சொல்கிறாங்க இந்த கொடைக்கானலில், இந்த பூம்பாறையில் இருக்கிற குழந்தை வேலப்பர் கோயிலில். இது போக பெருமாள், கிங் ஆஃப் சேரா, சேரா டைனஸ்டியில் ஒரு 2வதுல 5ஆம் நூற்றாண்டு வர இருக்கிறப்ப, அந்த சேர மன்னன் வந்து, அந்த சேர மன்னன் ஆண்ட அந்த பெருமாள்ங்கிற அந்த மன்னன் வந்து என்னன்னா, இந்த முருகனை வந்து ஒரு பிரசக்தி பற்றி இவர் வந்து அந்த அளவுக்கு வேல்யூவே இல்லை, பவரே இல்லை, இவரெல்லாம் வணங்கணுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே மட்டமாக நினச்சிருந்தாராம். அப்போது அந்த முருகன் வந்து இவரோட கனவுல தோன்றி, இந்த மாதிரி வந்து நீ என்ன போற்றி, என்ன தான் உன்னோட கடவுளாக நினச்சி எனக்கு நீ ஸ்டாச்சு பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் இவங்க வந்து சேஜ் போகர், அதாவது அந்த சித்தா போகர் இருக்கார்ல நவபாஷணம், அது 18 பேரில் ஒரு ஆளாக இருந்தார்ல, அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி கட்டினாங்களாம். ஸோ நாங்கள் போனோம் சீரியஸாக வந்து இவ்வளோ விஷயம் இருக்காங்கிறதுலாம் எனக்கு அங்கே வந்து யார் சொன்னால், டூரிஸ்ட் கைடும். இன்னொன்று வந்து சின்ன சின்ன கடைகள்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் அந்த வெள்ளைப்பூடு கடைலாம் இருந்தது. இங்கே வரவங்க எல்லாருமே அந்த மாதிரி வெள்ளைப்பூண்டுகள், இந்த வெள்ளைப்பூண்டுகள்லாம் இருக்கா, இதெல்லாம் வாங்கணும், கண்டிப்பாக வந்து வாங்க வேண்டிய முறையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் அவங்க நடைமுறையில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு, இவங்கள்ட்டலாம் இந்த விஷயத்தை கேட்கும் போதவோ, இவ்வளோ விஷயம் இருக்கா, ஒரு சின்ன கோயிலில் இவ்வளோ விஷயம் இருக்காங்கிறதுலாம் எங்களுக்கு அப்போ தான் தெரியவே இருந்துச்சு. என்ன நிறையா ஷூட்டிங்காக இருந்தது. ஈவன் ஐ படத்தோட அந்த பூக்களை சற்று ஓய்வெடுங்கன்னு ஒரு சாங் வரும்னா, அந்த சாங் கூட இங்கே தான் எடுத்துக்கிறதா சொன்னாங்க. சீரியஸாக உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரீட் கொடுக்குறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.